நல்ல ஒரு குடும்பம் நிகழ்ச்சி வழியாக உங்களை சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷம் நேயர்களே. எல்லாருக்கும் பிரைஸ் தி லார்ட். நல்லா இருக்கீங்களா? நாங்களும் நல்லா இருக்கோம் ஆண்டவருடைய கிருபையினால. இன்றைக்கும் கூட தொடர்ந்து சகோதரியையும் சகோதரரையும் நம்ம சந்திக்க இருக்கிறோம். வாங்க சந்திக்கலாம். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர், உங்களை சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம். நல்ல பூமிக்குரிய வகையிலையும் எப்படி பிரச்சனைகளை டேக்கிள் பண்றது, ஆவிக்குரிய வகையிலையும் எப்படி அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்றதுங்கிறத குறித்து நிறைய ஆலோசனைகள் கொடுத்தீங்க. நிச்சயமா நேயர்களுக்கு இது பிரயோஜனமா இருக்கும் அப்படின்னு நாங்கள் விசுவாசிக்கிறோம். நீங்க போன தடவை எபிசோட்ல சொன்னீங்க, இந்த மாதிரி நாகர்கோயிலுக்கு நாங்க அடிக்கடி போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி. என்ன விஷயமா அங்க போவீங்க பிரதர்? என்னோட நேட்டிவ் பிளேஸ் நாகர்கோயில் தான். ஸோ நான் சொல்லியிருந்த மாதிரி ஆண்டவர் ஒரு ஃபெலோஷிப் கொடுத்துருந்தாரு. நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 5-6 பேர். ஸோ எங்களுக்கு ஒரு பெரிய ஊழியத்தை ஆண்டவர் கொடுத்துருந்தாரு. ஆரம்பத்தில் நாங்கள் எல்லாம் ஸ்கூல் படிக்கிற டைம்லேருந்தே இந்த ஊழியத்தை செஞ்சுட்டு இருந்தோம். அப்போது அது ஒரு ரொம்ப பெருசாக தெரியலை. நாளடைவில் ஆண்டவர் அதில் கொடுத்த திட்டங்கள், தரிசனங்கள், அது எல்லாத்தையும் நாங்கள் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு பிறகு அதில் ஒவ்வொரு விதமான ஊழியங்களை செயல்படுத்த ஆரம்பித்தோம். அதன் மூலமாக ஆண்டவருடைய நாமும் மகிமைப்படுகிறது, அநேக ஜனங்கள் ரட்சிக்கப்படுறாங்க. மெயினாக ஊழியத்தில் ஒரு 3-4 விஷயங்கள் பண்ணிகிட்ருக்கோம். ஒன்று, நாகர்கோயிலில் சில்ட்ரன்ஸ் ஹோம் வச்சுருக்கிறோம். 2010ல் இருந்தே அந்த ஹோம் நடந்துகிட்ருக்கு. அது பேர் ஜார்ஜ் முல்லர் சில்ட்ரன்ஸ் ஹோம். அதில் அநேக பிள்ளைகள் வாராங்க, அநேகர் அதில் ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறாங்க, அநேகர் ஊழியத்துக்காக ஒப்பு கொடுக்குறாங்க. அதில் அநேக வாலிபர்கள் ஊழியத்தில் பயன்பெறுறாங்க. அந்த மாதிரி ஆண்டவர் அநேகர் நல்லா படித்து நல்ல வேலைகளுக்கு வந்திருக்காங்க. அநேக குடும்பங்கள் அதன் மூலமாக கட்டப்பட்டிருக்கு. அப்படி அந்த ஹோம் மூலமாக ஆண்டவர் நிறைய காரியங்கள் பண்ணிகிட்ருக்காரு. மிஷினரி ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக்டில் தாவடிப்பட்டு, கோவிந்தராஜ் நகர், கள்ளக்குறிச்சி, அது மாதிரி ஒரு சில வில்லேஜஸ், அங்கே மிஷினரி ஃபேமிலிஸ் வச்சு அவங்களுக்கு சோஷியல் சர்வீஸ் ப்ளஸ் காஸ்பல் ஒர்க்கு, அது ரெண்டும் இது பண்ணிகிட்ருக்கோம். அந்த பிள்ளைங்கள்லாம் எப்படிப்பட்ட பிள்ளைங்களா இருப்பாங்க? ஆக்சுவலாக பறக்கின்கால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்லம் ஏரியா இருந்துச்சு நம்ம ஹோம் இருந்த இடத்துல. இப்போ அது இல்லை. அந்த டைமில் ஒரு 5-6 இயர்ஸ் பேக் அது இருந்துச்சு, ரொம்ப காலமாகவே இருந்துச்சு. இப்போது அந்த இடத்த எல்லாத்தையுமே ஃபுல்லாக கிளியர் பண்ணி அவங்க எல்லாருக்கும் ஒவ்வொரு இடங்களில் வீடு கொடுத்துட்டாங்க. அதனால இப்போ அங்கே இல்லை. அந்த டைமில் அது ஒரு பெரிய ஸ்லம் ஏரியாவாக இருந்துச்சு. ஸோ அந்த ஸ்லம்மில் உள்ள பிள்ளைங்களை பேஸ் பண்ணி தான் ஃபஸ்ட்டு ஒரு டியூஷன் சென்டர் அண்ட் ஹோம் அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கு பிறகு நாளடைவில் ஹோம் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகி கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ் எல்லார் மத்தியிலையும் ஆண்டவர் கனப்படுத்தினாரு. அதுக்கு பிறகு கவர்மெண்ட்ல இருந்தே பிள்ளைங்களை கொண்டு வர ஆரம்பிச்சாங்க. இப்போ நிறைய இந்த ஃபேமிலி இஷ்யூஸ், போலீஸ் கேஸ், அந்த மாதிரி எல்லாம் சில ஃபேமிலிஸ்ல ஆகும்போது அவங்க பிள்ளைங்களை ஒரு ஃபாஸ்டர் ஹோம் இல்லைன்னா ஒரு ஷெல்டர் ஹோம்ல கொண்டு ஒப்படைப்பாங்க இல்லையா? ஸோ அப்படி எங்க ஹோம்ல பிள்ளைங்களை கொண்டு வருவாங்க. அப்புறம் ஒரு சில சர்ச் பாஸ்டர்ஸ் அவங்களுக்கு தெரிஞ்ச புவர் ஃபேமிலிஸ்ல இருக்கிற ஆர்ஃபன் பிள்ளைங்களை கொண்டு வருவாங்க. அங்க ஃபுட், அகாமடேஷன் எல்லாமே நீங்க பாத்துக்கிறோம்? ஆமா, எல்லாமே ஃபுட்டு, அகாமடேஷன், அப்புறம் அவங்களோட ஹையர் ஸ்டடீஸ்க்கான எக்ஸ்பென்சஸ் எல்லாமே. ஏன்னா எங்களோட நிறைய ஹோம்ஸில் பார்த்தா ஒரு 12th வரைக்கும் படிக்க வைப்பாங்க. அதுக்கு பிறகு அவங்க நல்லா படித்து நல்ல மெரிட்டில் வந்தாங்கன்னா ஒரு நல்ல ஹையர் கோர்ஸ் போவாங்க. அப்படி இல்லைன்னா அதுக்கு பிறகு ஏதாச்சும் கூலி வேலை அந்த மாதிரி போயிடுவாங்க. பட் எங்களோட ஒரு விஷன் என்ன அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, அதோட நம்ம விடக்கூடாது. ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் ஏதாச்சும் ஒரு கிராஜுவேஷன் அவங்கள முடிக்க வைக்கணும், ஏதாவது ஒரு ஃபீல்டில் அவங்கள புஷ்அப் பண்ணி கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு இதில் ஒரு ஏதாச்சும் ஒரு டிகிரி அவங்கள கட்டாயம் படிக்க வச்சிடணுங்கிறதுனால அவங்களுடைய காலேஜ் ஸ்டடீஸ்லையும் கொஞ்சம் நாங்கள் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பித்தோம். அப்போ அவங்களுக்கு வெளியில் போனாலும் அவங்களுக்குன்னு ஒரு தொழிலை கண்டுபிடிச்சு செய்யற அளவுக்கு நீங்க படிக்க வச்சிருக்கீங்க. ஆமா ஆமா. இதுக்கெல்லாம் தனியா ஆள் இருக்காங்களா இவங்களெல்லாம் பாத்துக்கிறதுக்கு? நாங்க ஃப்ரெண்ட்ஸா தான் அதை நடத்துறோம். ஒரு ஆர்கனைசேஷனா ரெஜிஸ்டர் பண்ணி அது பேர் கிரைஸ்ட் ஹார்வெஸ்ட் மிஷன் நடத்திட்டு இருக்கிறோம். மற்றபடி எல்லாத்துலயுமே ஸ்டாஃப் இருக்காங்க. ஹோமுக்கு ஸ்டாஃப் இருக்காங்க, டீச்சர்ஸ் இருக்காங்க, குக் இருக்காங்க, ஆஃபீஸ்க்கு ஸ்டாஃப் இருக்காங்க, அதே மாதிரி மிஷினரிஸ் இருக்காங்க. அந்த மாதிரி எல்லாத்துக்கும் அந்தந்த ஆட்கள் வச்சு அவங்க தான் பாத்துக்கிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட எத்தனை பேர் இருப்பாங்க அங்க? இப்போ ஒரு 55 சில்ட்ரன் இருக்காங்க. இவங்க படிச்சு முடிச்சு வேலைக்கெல்லாம் செட்டில் ஆகிருக்கிறாங்களா? இப்போ நீங்க பார்த்த வரைக்கும் நிறைய பேர் ஆயிருக்கிறாங்க. அதுல ஒரு சிலர் எங்களோட கூட இப்போ ஊழியத்துல கூட இன்வால்வ் ஆயிட்டு இருக்கிறாங்க. இவங்க ஊழியம் சொன்னா மற்றவங்களுக்கு காஸ்பல் சொல்றதா இல்லை? நான் சொன்னேன் அந்த மிஷினரி மினிஸ்ட்ரி ஒன்று சொன்னேன், இந்த சில்ட்ரன்ஸ் ஹோம் ஒன்று சொன்னேன். இது போக நாங்கள் நிறைய அவுட்ரீச் மினிஸ்ட்ரிஸ் பண்ணிட்டு இருக்கோம். கன்வென்ஷன் மீட்டிங்ஸு, அப்புறம் சில்ட்ரன்ஸ் மீட்டிங், யூத் மீட்டிங்ஸ், கேம்ப்ஸ், ரிட்ரீட்ஸ், அப்புறமா விமென்ஸ் மீட்டிங், கவுன்சிலிங் செஷன்ஸ், அந்த மாதிரி நிறைய அவுட்ரீச் மினிஸ்ட்ரிஸ் பண்ணிட்டு இருக்கோம், வில்லேஜ் மினிஸ்ட்ரிஸ். ஸோ இந்த மாதிரி மினிஸ்ட்ரிஸ்க்கு போகும்போது நிறைய ப்ரோக்ராம்ஸ் நம்ம அங்கே பண்ணுவோம் இல்லையா? வெறும் ஒரு மெசேஜ் மட்டும் அங்கே பண்ண முடியாது, நிறைய வெரைட்டி ஆஃப் ப்ரோக்ராம்ஸ் இருக்கும். ஸோ இந்த ப்ரோக்ராம்ஸில் இந்த பிள்ளைங்க வந்து ஆண்டருடைய நாமத்தை மகிமைப்படுத்திட்டு இருக்காங்க. இவங்களே எடுத்து எல்லாத்தையும் செஞ்சிருவாங்க. ஆமாம், அந்த மாதிரி சிஸ்டருக்கு அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஏன்னா பிரதர் செய்யும்போது கண்டிப்பாக அதில் அவங்களுக்கு ஒரு இன்வால்மெண்ட்டை இருக்கணும் இல்லை? திருமணத்துக்கு முன்னாடியே தெரியுமா சிஸ்டர் பிரதர் இந்த மாதிரி ஹோம் வச்சு பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி? அப்படின்னு தெரியும், ஆனா வந்து எந்த அளவுக்கு எந்த எக்ஸ்டென்ட்டுக்குன்னு ரொம்ப எனக்கு வந்து தெரியாது. பட் ஒரு அளவுக்கு எனக்கு வந்து ஐடியா இருந்துச்சு. ஆனா எனக்கு வந்து திருமணத்துக்கு முன்னாடி மினிஸ்ட்ரி எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எதுவுமே கிடையாது. அதுக்கப்புறம் தான் வந்து ஃபுல்லா மினிஸ்ட்ரினா எப்படி இருக்கும், என்னென்ன பண்ணணும், நம்ம எந்த அளவுக்கு சாக்ரிஃபைஸ் பண்ணணும், அதெல்லாம் வந்து அதுக்கப்புறம் தான் நான் வந்து புரிய ஆரம்பிச்சேன். எந்த அளவுக்கு உங்களுக்கு இதுல இன்வால்வ்மென்ட் வந்தது? நம்மளுக்கு முதல்ல அந்த ரசிக்கப்பட்ட அபிஷேகம் பெற்று அந்த கமிட்மெண்ட் நம்மளுக்கு வந்து நம்ம டெடிகேட் பண்றோம் லைஃப. அப்போ நம்ம நிறைய வந்து கமிட்மெண்ட்ஸ் பண்ணிருப்போம், என்ன எக்ஸ்டென்ட்டுக்குனாலும் நான் வந்து மினிஸ்ட்ரி பண்ணிடுறேன் அப்படின்னு. பட் அப்போ வந்து எந்த மாதிரி சாக்ரிஃபைஸ் அப்போ எனக்கு வந்து புரியல. பட் ஒன்ஸ் இன்வால்வ் ஆனதுக்கு அப்புறம் தான் நிறைய விஷயம், சின்ன சின்ன விஷயம். இப்போ எனக்கு வந்து முதல்ல வந்து தமிழ் பைபிள் வந்து வாசிக்க தெரியாது, நான் இங்கிலீஷ் பைபிளையே வாசிச்சு அப்படியேதான் நான் பழக்கப்பட்டிருக்கேன். ஆனா இப்போ நான் நாகர்கோயில்ல அந்த ஏரியால நான் வந்து மினிஸ்ட்ரி பண்ணணும், இவங்க கூட சேர்ந்துன்னா நான் தமிழ் கத்துக்கணும், நான் தமிழ் பைபிள் வந்து வாசிக்க ஆரம்பிக்கணும். இப்ப நான் வர்ஷிப் பண்றேன்னா நான் தமிழ்ல பண்ணணும், வசனங்கள் நான் தமிழ்ல சொல்லணும், அதுக்கு நான் எஃபர்ட் போட வேண்டியதா இருந்துச்சு. அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்ல ஃபர்ஸ்ட் நான் என்ன மாத்திக்க வேண்டியதா இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா என்னால வந்து மினிஸ்ட்ரியில இன்வால்வ் ஆக முடிஞ்சிச்சு. பொதுவா மினிஸ்ட்ரி நம்ம பண்ணணும் அப்படின்னா இயேசு கிறிஸ்துவை போல நம்ம மாறணும் இல்லை? அப்ப அந்த மாற்றங்கள் நமக்குள்ள வரும்போதுதான் அதை நம்ம பிரதிபலிக்க முடியும் இல்லையா? அப்போ பிரதர் வந்து ஊழியம் செய்யறாங்க, அவங்களோட சேர்ந்து நீங்க இப்போ என்ன மாதிரி எல்லாம் செஞ்சிருக்கீங்க அங்க? அவங்களோட சேர்ந்து வந்து அந்த ஹோம்ல வந்து பசங்க கூட வந்து இன்ட்ராக்ட் ஆகுறது, சின்ன சின்ன இடத்துல வந்து வர்ஷிப் பண்றது, கேர்ள்ஸுக்குரிய தனி சாப்பல் சர்வீஸ்லாம் நடக்கும். ஸோ அங்க வந்து அவங்கள வந்து வர்ஷிப்ல லீட் பண்றது, அவங்களுக்கு சின்ன சின்னதா அவங்க கூட வந்து பேசுறது, மெசேஜஸ், அவங்க ஒரு சின்ன கேதரிங் தான், அவங்க அவங்க கூட வந்து தேவனுடைய வார்த்தையை வந்து ஷேர் பண்றது. ஸோ அந்த மாதிரிலாம் தேவன் வந்து கிருபை கொடுத்தாங்க. ஆன் ஸ்டேஜை விட பிஹைண்ட் த சீன்ஸ் நான் நிறைய கத்துக்கிட்டேன் அவங்க கூட சேர்ந்து சேர்ந்து. மினிஸ்ட்ரிக்குள்ள நம்ம இருக்கும் போது எந்த அளவுக்கு நம்மளுக்கு நிஜமா அந்த கமிட்மெண்ட்டும் சாக்ரிஃபைஸும் இருந்தா நம்மளால மினிஸ்ட்ரி பண்ண முடியும். சும்மா நம்ம டிசைட் பண்ணிட்டா பண்ணிட முடியாது, அதுக்குரிய தியாகத்தை நம்ம வந்து காமிச்சாகணும். அதான் உண்மையான மினிஸ்ட்ரின்றது அவங்கள பார்த்து பார்த்து, அவங்கள என்னோட எக்ஸாம்பிளா நான் பார்த்து பார்த்து நான் மாற ஆரம்பிச்சேன். இப்போ அந்த ஹோம்ல இருக்கிற பிள்ளைங்க, ஆர்ஃபன் பிள்ளைங்க இருப்பாங்க, இல்லைன்னா பெற்றோரால கைவிடப்பட்ட பிள்ளைங்க எல்லாம் இருப்பாங்க இல்லையா? இப்போ அவங்களெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு ஏதாவது நம்ம செய்யணும் அப்படின்னு நிச்சயமா மனசுல தோணும் இல்லை? அப்படி என்ன உங்களுக்கு தோணி இருக்கு, நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க அவங்களுக்கு? முக்கியமா அவங்க வந்து நம்மளோட டைமை வந்து ரொம்ப எதிர்பார்ப்பாங்க, நம்ம அவங்க கிட்ட போய் பேசணும். ஏன்னா மித்த எல்லா நீட்ஸும் அவங்களுக்கு வந்து கிடைச்சிருது, நல்ல சாப்பாடு, நல்ல எஜுகேஷன், படிக்கிறதுக்கு அவங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு எல்லாத்துக்குமே ஆள் இருக்காங்க. பட் முக்கியமா அவங்க யாராவது பேசுறதுக்கு, அவங்க சும்மா அவங்க அன்னைக்கு அந்த டேல என்ன நடந்துச்சுன்றத ஷேர் பண்றதுக்கு அவங்க வந்து யாரையாவது எதிர்பார்க்கறாங்க. சோ அதுக்கு வந்து ஒரு லெண்டிங் இயர்ஸா நம்ம அங்க இருக்கும் போது அதுவே அவங்கள வந்து ரொம்ப ஹாப்பி ஆக்கும். அவங்க கூட ஜாலியா பேசுறதா இருக்கட்டும், அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் அவங்க கூட பண்ணும் போது அவங்களும் ஹாப்பி ஆவாங்க, நம்மளுக்கும் ஒரு சாட்டிஸ்பேக்ஷன். இப்போ பிரதர் வந்து மினிஸ்ட்ரி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, அவங்களுடைய ஜாப்பும் தனியா இருக்குது. இப்போ நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து மினிஸ்ட்ரி பண்றீங்க இல்லையா? இதனால ஏதாவது பிரச்சனைகள் சந்திச்சிருக்கீங்களா பிரதர்? வரும் பிரச்சனைகள் கட்டாயம் வரும். என்னன்னா சின்ன சின்ன விஷயத்துல கூட ஆரம்ப நாட்கள்ல ரொம்ப நிறைய பிரச்சனை இருந்துச்சு. பட் இப்போ ஆண்டுடைய கிருபையினால நிறைய காரியங்கள் மாறிடுச்சு. பட் ஆரம்ப நாட்கள்ல பார்த்த பிரச்சனைன்னா, இப்போ மினிஸ்ட்ரின்னு சொல்லும்போது ஊழியங்கள் எப்போ வேணாலும் நமக்கு இருக்கலாம். நம்ம அன்எக்ஸ்பெக்டட் டைம்ல இருக்கோம். குறிப்பா சொல்லையாச்சுன்னா, இப்போ ஏதாச்சும் ஒரு நமக்கு பர்சனலாக ஏதாச்சும் ஒரு கமிட்மெண்ட் இருக்கும். ஒரு ஃபங்க்ஷன், ஒரு வெட்டிங் போகலான்னு யோசிச்சிருப்போம், இல்லைனா எங்கேயாவது ஒரு அவுட்டிங் போகலான்னு யோசிச்சிருப்போம், ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் நம்ம பிளான் பண்ணி வச்சுருப்போம். அதே டைமில் நமக்கு மினிஸ்ட்ரியில் ஒரு காரியம் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது இனிஷியலாக நம்ம அங்கே போகும்போது வீட்டில் சில பிரச்சனைகள் நம்ம ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் அது அந்த டைமில் நம்ம கட்டாயம் அது தியாகம் பண்ணி தான் ஆகணும், வேற வழி இல்லை. பட் அதுக்காக ஃபேமிலியை நம்ம ஒதுக்குறோம், அது அதோட மீனிங் கிடையாது. எப்போ அவங்க அதில் இன்னும் அதிகமாக புரிஞ்சுக்கிட்டு நம்ம இதை ஆண்டவருக்காக செய்கிறோம், ஏதோ என் ஹஸ்பண்ட் செய்கிறாங்க அதனால நான் செய்கிறேன் அப்படிங்கிற ஒரு ஆட்டிடியூட் இல்லாமல், இதை நான் என் ஹஸ்பண்டுக்கு செய்யலை, இதை நான் ஆண்டவருக்கு செய்கிறேன் அப்படிங்கிற அந்த ஒரு உணர்வுக்குள்ளே வரும்போது அந்த ஒரு அக்செப்டன்ஸ் ஈஸியாக வந்துடும். இப்போ இந்த மாதிரிலாம் நம்ம மினிஸ்ட்ரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு தரிசனம் நீங்க ஏற்கனவே உங்களுக்குள்ள இருந்திருக்கணும் நிச்சயமா. அது எந்த வயசுல இருந்து உங்களுக்கு அப்படி வந்தது? நான் 9th standard படிக்கும்போது தான் நான் என்னைய ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தேன். அதுக்கு முன்னாடி நான் ரட்சிக்கப்பட்டு கிறிஸ்தவனாக இருந்தேன். பட் ஊழியத்துக்கு நான் ஒப்பு கொடுக்கல. 9th standardல ஒரு மீட்டிங்கில் நான் என்னை ஊழியத்துக்கு டெடிகேட் பண்ணேன். அப்போதான் இந்த ஒரு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஒரு ஃபெல்லோஷிப் கூட எனக்கு ஆண்டவர் ஒரு ஐக்கியத்தை கொடுத்தாரு. அவங்க கூட சேர்ந்து ஜெபித்து ஆரம்ப நாட்களில் நிறைய இந்த விபிஎஸ் மினிஸ்ட்ரிஸ், சில்ட்ரன்ஸ் மினிஸ்ட்ரிஸ் அந்த மாதிரி தான் நிறைய பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கு பிறகு நான் காலேஜ் போயிட்டேன். MBBS அட்மிஷன் கிடச்சி நான் அங்கே சீட் இது போயிட்டேன், படிக்க போயிட்டு ஒரு மேபி நான் நினைக்கிறேன் செகண்ட் இயர் இல்லைன்னா 3rd இயராக இருக்கும்னு நினைக்கிறேன். எங்களை ஒரு அண்ணன் லீட் பண்ணாங்க அந்த டைமில், ஆரம்ப நாட்களில். அப்போ அவங்க ஒரு நாள் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க, நீ தாண்டா இந்த மினிஸ்ட்ரிக்கு அடுத்தது பொறுப்பேற்கணும் அப்படின்ட்டு. மீன்ஸ் அதை நாங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணுறோம், கவர்மெண்ட்டில் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு. அப்போ அதுக்கு பிரசிடெண்ட்டாக ஒன்றை தான் போட போகிறோம் அப்படின்ட்டு. அப்போது நான் அதுக்கு முன்னாடி அவங்க கூட நான் சேர்ந்து தான் இருந்தேன். பட் ஒரு ஃபுல் இன்வால்மெண்ட் கிடையாது எனக்கு. ஸோ என்னோட மைண்டில் எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு போனோம் அப்படி நம்ம எதையாச்சும் செய்யணும், அப்படி வந்துடணும், பட்டும் படாமலையும் தொட்டும் தடாமலையும் ஊழியம் செய்கிற மாதிரி. ஏன்னா ஊழியம்னா அது ரொம்ப டஃப், ரொம்ப ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிற ஒரு இது பயம் இருந்துச்சு எனக்கு. அதனால நான் அப்படி வச்சுருந்தேன். அப்போது அவங்க ஃபோன் பண்ணி சொன்ன உடனே எனக்கு அதை அக்செப்ட் பண்ணவே முடியலை. அப்போ நான் மனசுக்குள்ளே நான் சரி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வச்சுட்டேன். பட் மனசுக்குள்ளே எனக்கு இதை அக்செப்ட் பண்ண வேண்டாம், இந்த பொறுப்பை நம்ம எடுக்கக்கூடாது அப்படின்னு தான் எனக்கு ஒரு ஸ்ட்ராங் மோட்டிவ் இருந்துச்சு. அப்போது எங்கள் காலேஜ்லேயும் எங்களுக்கு ஒரு ப்ரேயர் ஃபெல்லோஷிப் உண்டு. ஸோ அதில் இருந்தும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 1-2 பேர் ப்ரேயர் பண்ணிட்டு சொன்னாங்க, இல்லை கட்டாயமாக நீ அதை எடுக்கணும், ஆண்டவர் அதை விரும்புகிறாரு அப்படின்ட்டு. பட் எனக்கு அது கன்வின்ஸ் ஆகவே இல்லை, நான் வேண்டாம் அப்படின்னு தான் இருந்தேன். திடீர்னு ஒரு நாள் என்ன அறியாமலே ஒரு பயங்கர ஹை கிரேட் ஃபீவர். நான் மெடிக்கல் காலேஜில் தான் படிச்சுட்டு இருந்தேன், எங்கள் ஹாஸ்டல் பக்கத்தில் தான் ஹாஸ்பிட்டல். போய் இன்ஜெக்ஷன்லாம் போட்டாச்சு, டேப்லெட்லாம் எடுத்தாச்சு, என்ன எடுத்தாலும் ஃபீவர் சுத்தமாக குறையவே இல்லை, பயங்கர ஹை கிரேட் ஃபீவர். அந்த டைம் ஒரு ஏதோ சம் கவர்மெண்ட் ஹாலிடேஸ் லீவ் டைமு. ஹாஸ்டலில் ரொம்ப கம்மி பேர் தான் இருந்தாங்க, ஒரு 8 பேரோ 10 பேரோ தான் இருந்தாங்க. எனக்கு என் ரூம் மட்டும் கிடையாது, நான் தனியாக தான் இருக்கிறேன். அப்போ நான் நல்ல பேரஸ்டமால் டேப்லெட் எல்லாமே போட்டுட்டு நைட்டு தூங்குறேன். ஒரு 9:30-10 மணி போல் படுக்கிறேன். ஒரு 11:30-12 மணிக்கு திருப்பி நான் எழும்பிடுறேன். ஃபீவர்னால் பயங்கர ஃபீவர். பக்கத்தில் ஒரு தெர்மாமீட்டர் இருந்து எடுத்து வச்சு பார்த்தாச்சுன்னா அது 104, 105 அந்த மாதிரி காமிக்குது. பாடியெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி ஷிவரிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு எனக்கு. அப்போது நான் அடுத்தது ஏதாச்சும் ஒரு ஹெல்ப் கூப்பிடுவோம், ஹாஸ்பிட்டல் இமீடியட்டாக போய் அட்மிட் ஆயிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சைடில் எனக்கு ஒரு தாட்டு. இன்னொரு சைடில் ஆண்டவர் அப்போ என்கிட்ட ரொம்ப தெளிவாக பேசினார். நான் இந்த ஊழியத்துக்குண்டு உன்னை ஏற்படுத்தினேன், இந்த பொறுப்பை நான் உனக்கு கொடுக்குறேன், நீ இதை அசட்டை பண்ணாத அப்படின்ட்டு. ஸோ அந்த வாய்ஸை என்னால் ரொம்ப கிளியராக அந்த டைமில் டிசர்ன் பண்ண முடிஞ்சிச்சு. அப்போ நான் உடனே பெட்டுக்கு பக்கத்தில் இறங்கி முழங்கால் போட்டு ஆண்டவர்கிட்ட முழுமையாக ஒப்பு கொடுத்து, சரி ஆண்டவரே நான் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் அந்த அண்ணன்ட்டையும் சொல்லி அப்புறமா தான் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணாங்க. அதாவது ஆண்டவர் சொல்லும் போது நம்ம கீழ்ப்படிஞ்சிட்டோம் அப்படின்னா எந்த உபத்திரவமே வராது. ஆனாலும் ஆண்டவர் உங்க மேல வச்சிருக்கிற கிருபை. அடுத்தது ஊழியம் வந்து உண்மை உள்ளவங்களுக்கு தான் ஆண்டவர் தருவார் இல்லையா? வேதத்துல சொல்லி இருக்கிற மாதிரி உண்மை உள்ளவன் என்று நம்பி அப்படின்னு சொல்லியிருக்கு. இப்போ ஆண்டவர் வந்து உங்களை உண்மை உள்ளவரா நம்பினதுனால இந்த ஊழியத்தை எப்படியாவது உங்ககிட்ட கொடுத்துடணும் அப்படின்னு அவர் தீவிரமா செயல்பட்டு இந்த காய்ச்சல வர வச்சு அதுல இருந்து சுகம் கொடுத்து கர்த்தர் பேசி இருக்கிறார். அதனால நீங்க திரும்ப இங்க வந்திருக்கீங்க. இதே மாதிரி வேறு விஷயங்கள்ல ஆண்டவர் பேசி நீங்க இந்த காரியங்கள் செஞ்சிருக்கேன் அப்படின்னு ஏதாவது சொல்ல முடியுமா? ஊழியத்துல பண்ண ஒவ்வொரு காரியங்களுமே எல்லாமே ஆண்டவர் தெளிவாக தரிசனங்கள் மூலமாகவோ வசனங்கள் மூலமாகவோ இல்லைன்னா வேற தேவ மனிதர்கள் மூலமாகவோ பேசி தான் ஒவ்வொரு காரியமும் பண்ணுவோம். அப்படி ஊழியத்தில் நிறைய காரியங்கள் இருக்குது. அது போக இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே இப்போ நாகர்கோயிலில் இந்த மாதிரி ஹோமு, சில்ட்ரன்ஸ் மினிஸ்ட்ரி, அவுட்ரீச் மினிஸ்ட்ரிஸ், கன்வென்ஷன், இந்த மாதிரி மீட்டிங்ஸ் எல்லாமே அது ஒரு சைடில் போயிட்டுருக்கோம். இன்னொரு சைடில் நான் சொன்ன மாதிரி அந்த மிஷினரி ஒர்க்கு கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக்டில் அது அங்கே போயிட்டுருக்கு. இங்கே காரைக்குடியில் பார்த்தீங்கன்னா இங்கே ஹாஸ்பிட்டல் இதில் உள்ள மிஷன் பேஸ்டு இந்த சர்வீஸ் ஒர்க்கு. ஸோ இந்த தரிசனங்கள் எல்லாமே வந்து ஆண்டவர் தெளிவாக கொடுத்து இது ஒவ்வொன்றிலையும் இந்தந்த மாதிரி செயல்படணும், இந்தந்த மாதிரி திட்டங்கள் செய்யணும் அப்படின்னு கொடுத்து தான் அதை பண்ணிட்டு இருக்கு. பிரதர் வந்து இப்போ இவ்வளோ மினிஸ்ட்ரி பண்ணோம் அப்படின்னு சொன்னாங்க. இது ஃபேமிலியில் எப்படி உங்களுக்கு சரியா வந்துதா? இனிஷியலாக வந்து என்னால் நிறைய அக்செப்ட் பண்ண முடியல. ஏன்னா இவ்வளோ மினிஸ்ட்ரி பண்ணும் போது ப்ளஸ் படிச்சுட்டும் இருந்தோம். அப்போ கல்யாணம் ஆன புதுசில் நம்ம எப்போ மீட் பண்ணாலும் அது வந்து நிறைய மினிஸ்ட்ரி பண்ற மாதிரி தான் இருக்கும். எங்களுக்கும் டைம் வந்து ரொம்ப இருக்கவே இருக்காது. அது வந்து எனக்கு அக்செப்ட் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அது என்னால புரிஞ்சுக்க முடியல. மினிஸ்ட்ரினா இப்படிதானா? எனக்குள்ள நிறைய கேள்விகள், எனக்குள்ள நிறைய கன்ஃபியூஷன்ஸ். நம்ம இதெல்லாம் கமிட் பண்ணி தானே வந்தோம், ஆனா ஏன் நம்மளால அந்த கமிட்மெண்ட்ல இருக்க முடியல? இப்போ ஏன் எனக்குள்ள இவ்வளவு கன்ஃபியூஷன்ஸ் வருது? எல்லாமே எனக்கு ஒரு மாதிரி பயமாவும், எல்லாமே ஒரு கேள்வியாவும் குழப்பமாவும் எல்லாமே வந்து மாறின மாதிரி ஆயிடுச்சு. அவ்வளோ ஒரு டிசிஷன் எடுத்து பயங்கர வைராக்கியமா நிக்கணும்னு வந்தா இப்ப எல்லாமே வந்து மாறி போயிருச்சு. அந்த மாதிரி நிறைய எனக்குள்ள நிறைய கில்ட்டும் வர ஆரம்பிச்சிருச்சு. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா அதுக்கப்புறம் அதனால நிறைய சண்டைகள் எங்களுக்குள்ள வர ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு டைம் கிடைக்கல, அந்த மாதிரி நிறைய சண்டைகள் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. தேவன் வந்து நான் புரிய வச்சாங்க, ஃபேமிலி வந்து இஸ் ஃபார் காட், இஸ் ஃபார் கிங்டம், இஸ் ஃபார் கிங்டம்ஸ் பீப்புள் அப்படின்றத வந்து தேவன் வந்து தெளிவா புரிய வச்சாங்க. திருப்பியும் தேவனுடைய பாதத்துல உட்கார்ந்து அவருடைய வார்த்தையை தியானிக்கும் போது மினிஸ்ட்ரியோட டைமென்ஷன்ஸை நான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் எப்படி மாறணும்ன்றத புரிஞ்சுக்கிட்டேன். ஒரு 5 நிமிஷம் டைம் 2 பேருக்கும் கிடைச்சாலும் அது வந்து ஹாப்பியா அதுல இருக்கணும். 2 hours 5 hours ஒரு டே ஃபுல்லா அதுதான் டைம்னு இல்லை. அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா தேவன் வந்து புரிய வச்சாங்க. அது மாதிரி ஊழியமும் வேணும், குடும்பமும் நடத்தணும். 2க்கும் நடுவுல எந்த பிரச்சனையும் இல்லாம நம்ம நடத்தணும் அப்படின்னா ஆண்டவருடைய சப்போர்ட் இருந்தா மட்டும்தான் நம்ம செய்ய முடியும் அப்படிங்கறத நீங்க நல்லா உணர்ந்ததுனால ரெண்டும் சைட் பை சைடா நடந்துகிட்டே இருக்கு. இப்போ வந்து ஊழியம் செய்யறவங்க வந்து குடும்பத்தை பார்க்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. அதே மாதிரி குடும்பத்துல இருக்கிறவங்க ஊழியம் செய்ய மாட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. ரெண்டும் பேலன்ஸ்டா போகணும் அப்படின்னு சொன்னா ஆண்டவருடைய சமூகத்துல இருந்து அந்த ஆலோசனைகள்லாம் பெற்றுக்கொண்டோம் அப்படின்னா நிச்சயமா 2யுமே நம்ம சக்சஸ்ஃபுல்லா நடத்தலாம் அப்படிங்கிறத உங்க 2 பேர் வாழ்க்கையில இருந்து நாங்க நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம். இது போக வேற ஏதாவது பிரச்சனைகள் நீங்க ஃபேஸ் பண்ணிருக்கீங்களா? ஊழியம் ரிலேட்டடா நிறைய பிரச்சனைகள் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கோம். இனிஷியலா எனக்கு வந்து ஊழியத்துல வந்து எப்படி ஒருத்தவங்க கிட்ட பேசணும், எப்படி பழகணும், அந்த மாதிரி விஷயங்கள் வந்து வேற வேற ஊர்ல இருந்து வந்திருக்கோம், வேற மாதிரி வளர்க்கப்பட்டிருக்கோம். அதனால அந்த டிஃபரன்சஸ் நிறைய இருந்துச்சு. ஆனா ஊழியம் வரும்போது அதுல நம்ம நிறைய தப்பு பண்ண முடியாது, தப்பு பண்ணி கத்துக்கவும் முடியாது. ஏன்னா நிறைய பேரோட லைஃப் அஃபெக்ட் பண்ணும். சோ அப்ப வந்து ஒவ்வொரு விஷயமும் எனக்கு வந்து சொல்லி கொடுப்பாங்க. ஆனா முதல்ல எனக்கு அது வந்து சொல்லி கொடுக்கும் போது எனக்கு எப்படி தோணும்னா அது வந்து பெரிய ரூலா தோணும். என் மேல கண்டிஷன் போடுறாங்க, எனக்கு வந்து ஒரு ரூலா சொல்றாங்க அப்படிதான் எனக்கு தோணுச்சு. ஏன்னா எனக்கு அது அப்ப புரியல. அதுவே நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் குள்ள போச்சு. ஆனா வந்து அவங்க ஏன் சொல்றாங்க, எதுக்காக சொல்றாங்க அப்படின்னு வந்து தேவன் வந்து புரிய வச்சாங்க அந்த ஒவ்வொரு விஷயத்தையும். இது வந்து என்ன ஹர்ட் பண்ணுன்றதுக்காக இல்ல, ஊழியத்துக்காக, என்னோட நல்லதுக்காக, நான் இப்படி பேசினா இல்ல இப்படி ஒருத்தங்க கிட்ட பழகுனா அதனால வந்து தேவன் எப்படி மகிமைப்பட போறாரு, அதனால என்ன மாதிரி ஒரு நல்ல ஊழியம் காரியம் நடக்க போகுது, அதுக்காக தான் அப்படி சொல்றாங்க அப்படின்றத வந்து கொஞ்சம் கொஞ்சமா தேவன் வந்து புரிய வச்சாங்க. இதெல்லாம் வந்து ஒரே நாள்ல நடக்கல, இது வந்து ஒரு ப்ராசஸா வந்து நடந்துச்சு. ஒரு ஒரு 0.5% கொஞ்சம் கொஞ்சமா தேவன் வந்து எனக்குள்ள வந்து கிரியை செய்ய ஆரம்பிச்சாங்க. நிறைய விஷயத்த விட்டு கொடுக்க முடியாம இருந்துச்சு, இல்ல நான் வந்து நிறைய ஊழியத்தை பத்தி நினைச்சு வச்சிருந்த விதங்கள் வந்து வேற மாதிரி இருந்துச்சு. நான் வந்து சாக்ரிஃபைஸ்னா என்ன மாதிரி இருக்கும்னு நினைச்சு வச்சிருந்ததெல்லாம் வேற மாதிரி இருந்துச்சு. அது எல்லாத்தையும் என்னோட ப்ரீஃபிக்ஸ்டு கான்செப்ட்ஸ் எல்லாம் தேவன் வந்து உடைக்க வச்சாங்க. உடைச்சாதான் என்னால வந்து இதுல வந்து இன்வால்வ் பண்ணி ஃப்ரூட்ஃபுல்லா இன்வால்வ் ஆக முடிஞ்சிச்சு. இல்லைன்னா ஏனோ தானோன்னு ஹஸ்பண்டோட சேர்ந்து ஓடுற மாதிரி இருந்துச்சு ஒழிய உண்மையா வந்து ஊழியம் பண்ற மாதிரி இல்ல. கொஞ்சம் கொஞ்சமா நான் மாற ஆரம்பிக்கும் போதுதான் அதுல வந்து டிஃபரன்ஸ் வந்து தேவன் வந்து என் மூலமா காட்ட ஆரம்பிச்சாங்க. அப்போ அந்த மாற்றங்கள் வந்து உங்களுக்குள்ள வருது இல்லையா, அது வர்றதுக்கான சில காரணங்கள் இருந்திருக்கும்ல, பிரச்சனைகள் இருந்திருக்கும்ல, அந்த பிரச்சனைகளை ஏதாவது ஒண்ணு சொல்லி அதை நீங்க எப்படி அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணீங்க? அதாவது ஊழியமும் ஒரு வேணும், குடும்பமும் வேணும், ஊழியத்தையும் பாதிக்கக்கூடாது குடும்பத்தையும் பாதிக்கக்கூடாது. இந்த மாதிரி நிறைய சந்திச்சிருப்பீங்க, அதுல ஏதாவது ஒண்ணு சொல்லி இந்த பிரச்சனைய நான் இப்படி வந்து சந்திச்சேன், இப்படி தீர்வு கிடைச்சது அப்படின்னு சொல்லி. இப்போ நான் ஏற்கனவே சொன்னது போல எனக்கு வந்து தமிழ் பைபிள் முதல்ல வந்து வாசிக்க தெரியாது. நான் ஸ்கூல்ல ஒரு 8th standard வரைக்கும் செகண்ட் லாங்குவேஜ் தமிழ் படிச்சேன். ஓரளவுக்கு எனக்கு வந்து வாசிக்க தெரியும், ஆனா தமிழ் பைபிள் கொஞ்சம் இன்னும் கஷ்டமான தமிழ்னால நான் அதை ட்ரையே பண்ணதில்ல. ஆனா எங்க கல்யாணத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்க தமிழ் பைபிள் வந்து நீ கண்டிப்பா நல்லா வாசிச்சு பழகணும் அப்படின்னு, அது இல்லாம ஊழியம் கஷ்டம் அப்படின்னு. எனக்கு அதை முதல்ல வந்து அக்செப்டே பண்ண முடியல. பைபிள் எனக்கு நல்லா தெரியும், நம்ம நல்லா வாசிக்கிறோம், அதுதானே முக்கியம், தமிழ்லதான் இது பண்ணணுமா, அதை அக்செப்ட் பண்றதுக்கே நான் ரொம்ப நாள் எடுத்தேன். ஆனா கொஞ்சம் கொஞ்சமா அதை அக்செப்ட் பண்ணி தேவன் வந்து அதுக்குள்ள எஃபர்ட் போட வச்சாங்க. தினமும் ஒரு 1 hour வந்து சத்தமா தமிழ் பைபிள் வந்து வாசிப்பேன். தப்பு தப்பா வாசிச்சாலும் ஒரே அதிகாரத்தை திருப்பியும் நான் கரெக்டா வாசிக்கிற வரைக்கும் வந்து வாசிச்சுட்டே இருப்பேன். இப்போ வந்து கடவுளோட கிருபையில என்னால கொஞ்சம் ஈஸியா வந்து வாசிக்க முடியுது. இப்போ தமிழ் பைபிள் வந்து எனக்கு கொஞ்சம் ஈஸியா ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்ப நான் மெடிடேட் பண்றதே தமிழ் பைபிள்ல பண்ற அளவுக்கு தேவன் வந்து கிருபை கொடுத்திருக்காங்க. ஆனா அப்போ நான் அதை வந்து பண்ணாம இருந்திருந்தேன்னா, இல்ல நான் பண்ண மாட்டேன்னு, நான் இங்கிலீஷ் பைபிள் போதும் அப்படின்னு நான் இருந்திருந்தேன்னா என்னால இந்த 5 வருஷம் ஊழியமே பண்ணிருக்க முடியாது. நான் வந்து எந்த விதத்திலயுமே வந்து தேவனுக்காக யூஸ் ஆயிருக்க முடியாது. லாங்குவேஜ் ஒரு பேரியரா அப்படின்னு அந்த டைம்ல நான் வந்து யோசிச்சேன். அதெல்லாம் ஒரு ரீசன் ஊழியம். பட் நான் அந்த இடத்துல பயன்படணும், தேவன் என் மூலமா கிரியை செய்யணும்னா அந்த விஷயத்த நான் விட்டு கொடுக்க வேண்டியதாதான் இருந்துச்சு. அது முதல்ல ரொம்ப கஷ்டப்பட்டேன், எனக்கு புரியவே இல்லை. தமிழ் வச்சு இங்கிலீஷ் வச்சு மாத்தி வாசிச்சு ஒரு வசனமா புரிய வச்சு டிக்ஷனரி வச்சு அந்த மாதிரிலாம் நிறைய கஷ்டப்பட்டேன். ஆனா அந்த 5 வருஷத்துல நான் எவ்வளவு மாறி வந்திருக்கேன்னு வந்து தேவன் வந்து காமிச்சு கொடுக்கும் போது, நல்ல வேலை அவங்க சொன்னதை நான் அப்ப கேட்டேன், தேவன் வந்து அவங்க மூலமா பேசினதை நான் வந்து விட்டு கொடுத்தேன் அப்படின்றத நான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன். அதான் எபேசியர்ல சொல்லியிருக்கோம், கிறிஸ்துவுக்கு நம்ம கீழ்ப்படுகிற மாதிரி பெண்கள் அவருடைய சொந்த புருஷர்களுக்கு கீழ்ப்படியணும் அப்படின்னு சொல்லி. இப்ப அவருடைய வார்த்தைக்கு நீங்க கீழ்ப்படிஞ்சதுனால குடும்பத்திலயும் ஒரு சமாதானம் இருக்கு, ஊழியத்திலையும் ஒரு நல்ல நிலையை ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. பிரதர், இந்த மாதிரி குடும்பத்தை எப்படி நடத்தணும் அப்படிங்கிறத குறித்து தரிசனங்கள் ஆண்டவர் உங்களுக்கு காமிச்சிருக்காரா? தரிசனங்களா நான் அதுல ரொம்ப அப்படி பார்த்தது இல்லை, ஆனா வசனங்கள் தான் இதுக்கு ரொம்ப அடித்தளம். ஆண்டவர் வந்து இப்போ ஏதாவது ஒரு பிரச்சனை நம்ம ஃபேஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா ஆண்டோடைய சமூகத்துல போகும்போது உடனே ஆண்டு அவருடைய வார்த்தையை தான் கொடுப்பாரு. வசனங்கள் மூலமா ஒவ்வொரு காரியங்கள் கொடுக்கும்போது அப்போதான் நம்மளை இன்னும் கொஞ்சம் ப்ராப்பரா அனலைஸ் பண்ணி, சரி இந்த ஒரு விஷயத்துல நம்ம தவறி இருக்கோம், இந்த ஒரு விஷயத்துல நம்ம தப்பா பேசியிருக்கோம், இல்லைன்னா இந்த ஒரு ஸ்டெப் நம்ம எடுத்திருக்க கூடாது, இல்லைன்னா இப்படி ஒரு காரியம் நம்ம பேசியிருக்க கூடாது அப்படிங்கிற ஒரு தெளிவு அந்த வார்த்தை மூலமா தான் நமக்கு கிடைக்கும். ஸோ அப்படி கிடைச்ச பிறகு அதை ஆண்டுடைய சமூகத்துல திருப்பி வச்சு ஜெபம் பண்ணி 2 பேரும் திருப்பி நல்மனம் பொருந்தும் போது அந்த ப்ராப்ளம் வந்து அது ஒரு பிரச்சனையாவே தெரியாது, அது ஒன்றும் இல்லாம அப்படியே மறைஞ்சு போன மாதிரி போயிடும். இல்ல அந்த பிரச்சனைகளை வந்து நீங்க சால்வ் பண்ணணும்னு சொல்றீங்கல்ல, அப்போ ஒரு பிரச்சனை இருந்திருக்கணும், அது ஏதாவது ஒரு பிரச்சனையை சொல்லி இதை எப்படி நீங்க சால்வ் பண்ணீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நேயர்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். ஒரு விஷயம் இப்போ பார்த்தோம்னா, இப்போ ஊழியத்துல வந்து ட்ரெஸ்ஸிங் வந்து ரொம்ப முக்கியம் இல்லையா? இப்போ நம்ம போய் ஒரு இடத்துல ஊழியம் பண்ணுறோம், அங்கே நம்மளை பார்க்குறவங்க வந்து மகிமையாக தான் பார்க்கணுமே தவிர இச்சையாக பார்க்கக்கூடாது. ஸோ இப்போது கல்யாணம் ஆன புதுசில் வந்து அவங்க வளர்ந்த விதங்கள் காரியங்கள் ரொம்ப தப்பாக ட்ரெஸ் பண்ணுறதுன்னு இல்லை, பட் ஒரு சில சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும். அப்போ நான் அந்த காரியங்களை சொல்லுவேன். அப்போ அதை சொல்லும்போது இனிஷியலாக பயங்கர ஆர்கியூமெண்ட் தான் எங்களுக்குள்ளே வரும். நான் அந்த க்ரௌடை பற்றி ஏதாவது ஆர்கியூமெண்ட் வரும், இல்லைனா என்னுடைய ஜட்ஜ்மெண்ட்டை பற்றி ஏதாவது ஆர்கியூமெண்ட் வரும். ஏன்னா ஒரு அக்செப்டன்ஸ் இல்லை இனிஷியலாக. ஸோ அப்போ அதை வச்சு நிறைய பிரச்சனைகள் அந்த மாதிரி ஓடிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வசனத்தில் போகும்போது வசனமும் அதே தான் சொல்லும். ஸோ வசனத்துலேயும் அதே காரியம் வரும்போது அப்போ நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஃபேமிலி ப்ரேயரில் அந்த வசனத்தை வச்சு அந்த காரியங்களை வச்சு ஜெபம் பண்ணுவோம். ஈவன் இப்போ ஒரு ஸ்திரீயை நம்ம இப்போ இச்சையோட பார்த்தாலே விபச்சாரம் செய்ததாயிட்டுன்னு வசனம் இருக்கு. அப்போ ஒரு பார்வையில ஒரு சிந்தனையில ஆண்டவர் இவ்வளவு பாவத்தை பார்க்கிறாருன்னா அப்போ ஆண்டவர் எவ்வளவு பெரிய பரிசுத்தரா இருக்காரு. அப்போ அதுக்கு நம்ம கொஞ்சம் கூட ஒரு கேப் என்ன செய்யக்கூடாது, ஒரு கொஞ்சம் கூட ஒரு இடம் நம்ம என்ன செய்யக்கூடாது, கொடுக்க கூடாது. அப்படிங்கிற ஒரு தெளிவு வந்து அந்த ஜபங்கள் மூலமா இந்த வேத தியானங்கள் மூலமா கொஞ்சம் கொஞ்சமா கிடைக்கும். ஏன்னா இந்த பிரச்சனை இனிஷியலா ரொம்ப நாளா போயிட்டு இருந்துச்சு. பட் ஒரு குறிப்பிட்ட டைம் போகும்போது ரெண்டு பேருக்குமே பயங்கரமா எனக்கு சொல்றதுல ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிரும், அவங்களுக்கு கேட்கறதுல ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிரும். என்னடா இவன் எப்போ பார்த்தாலும் இதே தான் சொல்லிட்டு இருக்கான் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் அதிகமாகும் போது அந்த டாபிக் லைட்டா ஓப்பன் பண்ணாலே அன்னைக்கு வந்து ஒரு பெரிய பிளாஸ்டா மாறிடும், அது ஒரு பெரிய பிரச்சனையா மாறிடும். அப்போ தேவையில்லாம திருப்பி திருப்பி அதை போட்டு நோண்டி நோண்டி குத்துறதை விட வசனங்களை வச்சு நம்ம ஜெபித்து ஜெபிச்சு ஜெபிச்சு போக போக ஆண்டவர் அந்த ஒரு ஒரு உணர்வை நம்முடைய இருதயத்துல கட்டளையிட ஆரம்பிச்சிருவாரு. அதுதான் ஒரு ஒரு பரிபூர்ணமான ஒரு உண்மையான மாற்றத்தை நமக்குள்ள உருவாக்குது. ஸோ அப்படி அதுக்கு பிறகு கொஞ்ச நாளைக்கு பிறகு பார்த்தாச்சுன்னா அவங்க கிட்ட இருந்த நிறைய அந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா ஒதுக்கிட்டாங்க. அப்புறம் யூஎஸ் போயிட்டு வரும்போது ஒரு பெரிய மேக்கப் கிட்டு அப்படி நிறைய வச்சிருந்தாங்க. எல்லாத்தையுமே அவங்க ரிலேட்டிவ்ஸ்க்கோ ஃப்ரெண்ட்ஸ்க்கோ யாருக்கெல்லாமோ கொடுத்து எல்லாத்தையும் டிஸ்போஸ் பண்ணிட்டாங்க ஃபுல்லா. நான் அதுக்கப்புறம் அதை பற்றி ஒரு நாளும் சொல்லவே இல்லை. அப்படி ஆண்டவர் அதுல கிரியை செய்தார். அவங்க மேக்கப் போடாம இவ்வளவு அழகா இருக்காங்க. ஆண்டவர் அழகான முகத்தை கொடுத்துருக்கிறாரு அவங்களுக்கு. இந்த மாதிரி நம்ம நினைப்போம் இல்ல, ட்ரெஸ்ஸிங்லாம் வந்து ஒரு சாதாரணம் தானே, என்ன அவர் இப்படி போட்டு டார்ச்சர் பண்ற மாதிரி பேசுறாரே அப்படின்னு. அப்ப உள்ளுக்குள்ள உங்களுக்கு எப்படி இருந்திருக்கும் அந்த மனநிலை? எனக்கு வந்து இனிஷியலா அது வந்து புரிஞ்சுக்கவே முடியல. ஏன்னா எல்லாரும் அப்படிதானே இருக்காங்க, நான் ஒன்னும் அப்படி ஒன்னும் பேடா இல்லையே, ஏன் இவ்வளோ இதுவா சொல்றாங்க. என்னால அது வந்து இனிஷியலா சுத்தமா புரிஞ்சுக்கவே முடியல, என்னால அவங்களோட நிலைமையில இருந்து யோசிக்கவும் முடியல. பட் இந்த ஹோம் அந்த மாதிரிலாம் வரும்போது நிறைய பசங்க இருப்பாங்க, நிறைய பேருக்கு நம்ம வந்து அந்த இடத்துல ரோல் மாடலா மாறுறோம். நிறைய பேர் நம்மள பார்த்து வந்து அவங்களோட பிஹேவியர் இருக்கும். அதெல்லாம் இனிஷியலா எனக்கு புரியல. பட் கொஞ்சம் கொஞ்சமா அவங்க எல்லாரோடையும் பழகும் போது நம்மள பாக்குறாங்க, அவங்க நம்ம பேசுறதெல்லாம் அவங்க கவனிக்கிறாங்க, நம்மள வந்து ரோல் மாடல் ஒரு எக்ஸாம்பிளா அவங்க பாக்குறாங்க. அப்போ நம்ம வந்து கரெக்ட், எந்த ஒரு ஒரு சின்ன கேப் கூட அவங்கள வந்து இடறதுக்கு நம்ம வந்து ஒரு ரீசனா இருந்துடக்கூடாது அப்படின்றது வந்து தேவன் வந்து கொஞ்சம் கொஞ்சமா பேசுனாங்க. இந்த மேக்கப் எல்லாம் என்னால ரொம்ப நாள் வந்து ஒரு அக்செப்ட் பண்ணிக்க, நான் போடல, ஆனா என்னால அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஒரு ஃபுல் சேஞ்ச் என்னோட இருதயத்துல வந்து இல்ல. ஆனா வந்து தேவன் வந்து ரொம்ப அழகா வந்து பேசினாங்க. பியூட்டி வந்து இருதயத்துலதான் இருக்கு, அது வந்து ஃபேஸ்ல இல்ல. என்ன பிளமிஷஸோ என்ன ஒரு ஃபிளாஸ் ஃபேஸ்ல இருந்தாலும் அது எல்லாத்த விட வந்து தேவன் வந்து என்ன அக்செப்ட் பண்றாங்க, அதை என்ன அழகா தான் பாக்குறாங்க. என்னுடைய கணவனும் அப்படிதான் பாக்குறாங்க. அவங்க என்ன எப்படி பாக்குறாங்கன்றதுதான் முக்கியம். நான் வந்து எனக்கு அழகா தெரியறதோ இல்ல உலகத்துக்கு வந்து எப்படி தெரியறதோ வந்து முக்கியம் இல்ல. சோ அதுக்கு வந்து என்ன நான் வந்து அதுக்காக கிவ் அப் பண்ணாலும் அது வந்து மேட்டரே கிடையாதுன்றத தேவன் வந்து புரிய வச்சாங்க. அதுக்கப்புறம் இப்ப எனக்கு அது வந்து ஒரு அப்பெல்லாம் இருக்கணும்னு தோணவே மாட்டேங்குது. அதாவது பொதுவா வந்து உலகத்துல என்ன நினைப்பாங்க அப்படின்னா, கல்யாணம் ஆயிருச்சுல்ல அதனால எப்படி வேணாலும் ட்ரெஸ் பண்ணிக்கலாம், ஆனா அந்த வே ஆஃப் ட்ரெஸ்ஸிங் அடுத்தவங்களுக்கு இடரலா இருக்கக்கூடாது அப்படிங்கிறத நிச்சயமா நேயர்கள்லாம் தெரிஞ்சிருப்பாங்க. என்ன நேயர்களே, தொடர்ந்து இவங்களுடைய வாழ்க்கையில என்ன விதமான போராட்டங்கள் வந்தது, அந்த போராட்டங்கள் எல்லாவற்றிலும் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒருமனப்பட்டு எப்படி ஜெயித்தார்கள் அப்படிங்கிறத அடுத்த எபிசோட்ல நம்ம பார்ப்போம். பிரைஸ்.